பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஹர்ஷ்வர்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத், திமுகவின் டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரசின் டெரிக் ஓபிரையன், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், முன்னாள் பிரதமர் தேவகவுடா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை குழுக்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா பெருந்தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களில் பிரதமர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்தியாவை சேர்ந்த 5 மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் புனேயில் உள்ள சீரம் நிறுவனம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனங்களுடன் இணைந்து தயாரிக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்பூசி தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக கோவிட் பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரிலான திட்டத்திற்கு மத்திய அரசு 900 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.